ஸோ அதான் அந்த அந்த ப்ரெஷர் ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுல இருக்க ப்ரெஷர் தானே தவிர மற்றபடி ஆல் கூல். நடந்தது காரணமே மாஸ்டர் தான். இப்போ அப்படி ஒரு படம் பண்ணி அது ஒரு சக்சஸ் ரேட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இப்போ கம்ப்ளீட்டா ஒரு 100% இந்த படமே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு முழு காரணம் அவர் தான். அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான். 100% உங்கள் படமாகவே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னதால் பண்ண படம் தான். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் புரிதல் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கும் இல்லை அது நீங்களே அதுக்கு பதில் சொல்றீங்கல்ல. அவர் படம்னாலே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு இல்லை எனக்கு மாஸ்டர் டைம்லேருந்தே தெரியல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த யாரோ ஒருத்தருக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். இப்போ சொல்ல போனால் உதாரணத்துக்கு இந்த ட்ரைலரில் வந்த ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது அவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அண்ட் அதுக்கு நான் முழுக்க முழுக்க என் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டேன். ஆஸ் அ கிரியேட்டராக நான் தான் அதை சொல்ல வந்தேன். எனக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி. அண்ட் அது விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மியூட்டும் பண்ணிட்டோம். அண்ட் படத்துலையும் அவாய்ட் பண்ணிட்டோம். அது லைக்வைஸ் அது இப்போ அந்த கெட்ட வார்த்தை அந்த ட்ரைலர் இல்லைன்னா கூட வேறு ஏதாவது மூலியமாக ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம், அழுத்தம் வந்திருக்கலாம். தெரியல பட் ஆனால் அது அவர் படங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் போது நாளைக்கு நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை கிளப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுல நமக்கு பயம் இருக்கணும், கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத நினச்சி நம்ம பயந்துட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நடக்கிறது நடக்குது தான். மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க படம் பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை. நீங்கள் சொல்ல போகிறீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை. இது என்ன மாதிரி ஒரு படம் சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி தான் ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் காமிச்சு அது மூலிமா நம்ம ஒரு என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம்னு ஒன்றும் இல்லை. அந்த கதாபாத்திரம் ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும். அண்ட் முக்கியமாக அந்த ஷார்ட் பர்டிகுலராக அது வரும்போது அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஜனாவாக இருந்தது. ஸோ அதனால தான் அது யூஸ் பண்ணதுக்கான காரணம் தவிர மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. அண்ட் நிறைய நம்ம நான் தான் சொல்கிறேன் அது அங்கே பேசுனது வந்து நடிகர் விஜய் இல்லை அந்த கதாபாத்திரம் ஒன்று. அண்ட் ஆப்வியஸாக குழந்தைங்க நிறைய பேர் அது பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது நான் உணர்ந்து தான் அந்த டயலாக் வந்து மியூட் பண்ணுது. அண்ட் ஆப்வியஸாக தியேட்டர்லேயும் அது மியூட்டில் தான் வரும். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு தியேட்டர் சிக்கிக்கிறாரு அப்படின்ற இன்னொரு ஒரு கேள்வியும் சிக்கிக்கிறாரா? என்ன தொடர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கு. அடுத்து வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணப்படுது. பட் ஸ்டில் கைதி 2 தான் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஸ்டார் டம்புக்குள்ள சிக்கிக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் நினைக்கிறாரா? ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு சுதந்திரம் இருக்கும்போது நான் சிக்க முடியாது இல்லை. ஸோ அது எல்லாமே சுற்றி இருக்க ஸ்டார்ஸ் கொடுத்தது தான். ஸோ அதே மாதிரி தான் அது இப்போ வந்து ரஜினி சார் படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதை விட சந்தோஷம் என்னவாக இருக்கும். ஸோ அதை நான் அந்த வகையில் தான் பார்க்குறேன். ஸ்டார்டம்குள்ளே சுற்றிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை. அண்ட் பண்ணுற படங்களுமே மல்டி ஸ்டாராக இருக்கிறதால அந்த கேள்வியுமே எனக்கு அந்த எல்லா ஸ்டார்ஸுமே ஒரு படத்தில் இருந்ததுனால எனக்கு அது சுதந்திரம் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னது. அண்ட் நான் சோஃபார் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோஸுமே வந்து எனக்கு இதுவரையும் கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான் கொடுத்துருக்காங்க. இதனால சிக்கிட்ட ஒரு ஃபீல் உண்மையிலே இல்லை. அது பக்கத்தில் கண்ணடிச்சு மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தாரு பார்த்தீங்களா? அதனால நாளைக்கு காலையில் தான் தெரியும் அது உண்மையாக புரியாது. சொன்னீங்க பட் இது வந்து ஒரு மல்டிஸ்டாரோடைய அடுத்த கட்டம். எப்படி ஒரு நடிகர்களோட அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் இதாக இருக்கக்கூடிய ஒரு டாப் நடிகர் ஏன்னா இப்போ இது வந்து ரஜினி சார் கமல் விஜய் அஜித் இந்த ஒரு இது வந்து எப்போவுமே இருந்தது. இப்போ சவுத் இந்தியா அதுவும் முக்கியமாக தமிழ் சினிமாக்குள்ளே அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வர முடியும். அந்த லெவலில் இருக்கக்கூடிய நடிகர்களே கொண்டு வர முடியும் அது சாத்தியப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியம் தானே. ஐ மீன் இப்போ அதுக்கு தான் அந்த ஆன்சரே சொன்னது. இப்போ வந்து எல்லா நடிகர்களும் அதுக்கு ஆர்வம் பண்ணணும். இப்போது எல்சியும் நான் ஒருத்த மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தால் நடக்காது. ஆக்டர்ஸ் எல்லோரும் இன்வால்வ் ஆகணும், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லோரும் இன்வால்வ் ஆகணும். ஒரு நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் இன்னொரு படத்துல யூஸ் பண்ணுறோம்னாலே அதுக்கு என்ன விஷயம் வாங்கும்போது நீங்கள் எல்லா கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு அது நிறைய லீகல் இதெல்லாம் இருக்குது. இது எதுக்குன்னா எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சா நம்ம ஸ்ட்ரைட்டாக வேற ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அதுக்கான முயற்சி அத்தனை பேருமே போடுறதுனால தான் அது உருவாகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சினிமா வந்து அந்த ட்ரெண்டே அது மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆக்டர்ஸுமே வந்து
அவனு மாற்றி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணுறது வந்து இருக்குது. அண்ட் அது எல்லாமே ஒரு ஃபன் தானே, நம்ம இதே மாதிரி தான் ஒரு ஸ்டீரியோடைப் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஹீரோஸ்க்குமே அதை உடச்சு ஒன்று பண்ணிட்டு வெளில போயிட்டு வரலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அண்ட் ஆஸ் அ கிரியேட்டராக நமக்கும் ஒன்று ஆடியன்ஸு புதுசாக ஒன்று காட்ட போகிறோம் அப்படின்னு இருக்குது. அண்ட் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஓடிடியில் இல்லாததே இல்லை, எல்லா கிராண்டியரும் நீங்கள் அதில் பார்த்துருக்கீங்க. பட் அதையும் மீறி ஒருத்தர் தேட்டருக்கு ஏன் வருவாங்கன்னா, இவ்வளோ நம்ம ஸ்டார்ஸு அப்படி பார்த்த ஸ்டார்ஸை வந்து பர்ஃபார்மராக இன்னும் பார்க்குறக்கு ஆடியன்ஸ் ஆசைப்பட்றாங்க. அண்ட் அதில் இருக்குது கிராண்டியருங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான முயற்சி தான், ஸோ அது மியூச்சுவல் தான் வைங்களா, எல்லாருக்கான முயற்சி. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினி மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.